வணக்கம் நண்பர்களே. காலணிகள் மனித வாழ்வோடு ஒன்றி உள்ள ஒரு அத்தியாவசியமான ஆடம்பர பொருளாக மாறிவிட்டது. உணவருந்தும் போது கூட காலில் செருப்பு அணிவதை பழக்கமாக கொண்டுள்ளார்கள் இன்றைய தலைமுறையினர். வெறும் காலில் நடந்தால் பார்ப்பவர்கள் தங்களை எளியவர்கள் என மதிப்பிடுவார்களோ என்ற பிரச்சினை பலரையும் கவலைக்குள்ளாக்குகிறது. வெறும் காலில் சிறிது நேரமாவது நடப்பது சரியான முறையிலான இரத்த ஓட்டத்துக்கும் ஆரோக்கியமான வாழ்வுக்கும் இன்றையமையாதது என நவீன மருத்துவியல் அண்மையில் வெளிப்படுத்தியுள்ளது. கரடுமுரடான தரையில் நடக்கும்போது பாதத்தின் கீழ்பாகம் நேரடியாக அழுத்தம் ஏற்கின்றது. இது உடல் செயல்பாட்டை ஊக்குவிக்கும். பாதத்திற்கு அடியில் விரல்கள் முதல் குதிகால் வரை அமைந்திருக்கும் ஒவ்வொரு பாகங்களும் நரம்புகள், மூளை, இருதயம், சிறுநீரகம் முதலிய எல்லா உறுப்புகளுடனும் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளன. இதனால் ஒவ்வொரு பாகத்திலும் ஏற்படும் அழுத்தம் அதனுடன் தொடர்பு கொண்டுள்ள உறுப்பின் செயலாற்றலை வேகப்படுத்தும். பாதத்துக்கு அடியில் கற்கள் போன்றவற்றை மிதிக்கும் போது அக்குபஞ்சர் எனும் சீன சிகிச்சையினால் கிடைக்கும் பலன் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். இதனால் இரத்த ஓட்டம் சீராவதுடன் நரம்பு மண்டலங்களில் உள்ள சோர்வு செல்கள் அழிக்கப்பட்டு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு நாளைக்கு சிறிது நேரமாவது செருப்பு அணியாமல் வெறும் காலில் சிறிது தூரம் கல், மண், புல் போன்றவற்றை விதித்தபடி நடந்து சென்றால் இலவசமாக இயற்கையே நமக்கு அக்குபஞ்சர் சிகிச்சையை இலவசமாக கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம். இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை பெற்று பயன்பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.